அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் தன்னண்டை எப்படி இழுத்து கொள்ளுகின்றார். இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஜனங்களை இயேசு கிறிஸ்து தமது மகிமையுள்ள பிதாவின் ராஜ்யத்தில் பங்கடைவதற்காக எவ்வண்ணம் இழுத்து கொள்ளுகிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்கள் முன்னால் வசனத்தின் அடிப்படையில் வைக்கும்படியாய் விரும்புகின்றேன். முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 20:11 ஒருவர் தயவாய் வாசியுங்கள். யோவான் 20:11. மரியாள் கல்லறை அருகே வெளியில் நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, மகதலேனா மரியாள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததான அந்த காலை வேளையிலே கல்லறையின் அருகிலே கடந்து வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மகதலேனா மரியாள் 7 பிசாசுகளால் பிடிக்கப்பட்டவளாக மிகவும் உபத்திரவத்தையும் நெருக்கத்தையும் அனுபவித்து கொண்டிருந்த ஒரு மகள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளுக்கு இருந்த அந்த போராட்டத்திலிருந்து அந்த பிசாசுகளை துரத்தி பூரண விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த விடுதலையை பெற்றவள் தன் வாழ்வை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தாள். அவருக்கு பின் சென்று அவள் ஊழியம் செய்தாள். இப்படிப்பட்ட ஒரு மகதலேனா மரியாள் ஒரு பெண்மணி. அவள் அந்த அதிகாலை வேளையிலே ஒரு கல்லறை தோட்டத்திலே ஓடி செல்ல காரணம் என்ன? எப்படி இந்த மகளுக்கு அதிகாலை நேரத்தில் ஒரு கல்லறை தோட்டத்தில் தன்னை தனியாய் போகக்கூடிய ஒரு தைரியம் வந்தது என்று பார்த்தால், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அந்த மகளை கவர்ந்து கொண்டபடியினாலே, அவள் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே, அன்புக்கு பயம் இல்லை என்று எழுதப்பட்ட வசனத்தின்படி இந்த மகள் இயேசுவை இயேசுடைய கல்லறையினிடத்திலே அவள் ஓடி தேடி செல்லுகின்றாள். ஹல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாளுக்குத்தான் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் முறை தரிசனமானார். ஹல்லேலூயா. பேதுரு வல்லமையான அப்போஸ்தலன், பிரதான அப்போஸ்தலன், இன்னும் பல அருமையான துடுக்கான தெய்வ ஊழியர்கள் சீடர்கள் இயேசுவுக்கு உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் முன்னதாக இந்த மகதலேனா மரியாளுக்கு அந்த தோட்டத்திலே வைத்து இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் அடிப்படை விஷயம் என்னவென்று பார்த்தால், அந்த அன்பின் பிணைப்பு, அந்த அன்பின் இணைப்பு, இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. இன்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், இயேசுவுக்காக அநேகம் ஊழியம் செய்கிற மக்கள் உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவ்வளவு அன்பின் பிணைப்பில் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. இயேசுவுக்காக பல காரியங்களை துடிதுடிப்பாய் செய்வார்கள். ஆனால் இயேசு யாரோடு தன்னுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார், இயேசு யாரோடு அதிக நேரத்தை செலவு பண்ண விரும்புகிறார் என்று கேட்டால், இயேசுவை அளவில்லாமல் நேசிக்கிற பிள்ளைகளிடத்தில் தான். ஆமேன். லீலுயா. இந்த அன்பு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அவரோடு பேசி அவருடைய பாதத்தில் இருந்து அவரை அளவில்லாமல் நேசிக்கிறவர்களிடத்திலே அவர் அதிகமாய் நெருங்கி இருக்க விரும்புகின்றார். ஒரு முறை ஒரு வயதான ஒரு தாத்தா, அவருடைய பிறந்த நாள் நெருங்கி வருகின்றது. அப்பொழுது அவருடைய பேத்தி எங்கள் தாத்தாவுக்கு பர்த்டே அன்றைக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்க வேண்டும், தாத்தாவை ஆச்சரிய அதிர்ச்சியில் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி, சில நாட்களாக தாத்தாவுக்கு நல்ல ஒரு ஸ்வெட்டர் தைத்து கொண்டிருந்தாள். என் கையினாலேயே இந்த ஸ்வெட்டர் தைத்து தாத்தாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவள் தைத்து கொண்டிருந்தாள். சில நாட்கள் அதை தைப்பதிலே தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணி நேர்த்தியாய் தைத்து தாத்தாவின் பிறந்த நாள் அன்று காலையில் அதை கிஃப்ட் பேக் பண்ணி அழகாக எடுத்துக்கொண்டு வந்து ஓடோடி வந்து தாத்தாவுடைய கையிலே கொடுத்து அவரை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தாள். அப்பொழுது அவள் எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சியின் பிரதிபலிப்பு தாத்தாவுடைய முகத்தில்
காணவில்லை. அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவ்வளவு தூரம் இந்த தாத்தாவுக்காக நான் சில நாட்களை செலவு பண்ணி அவளுக்காக இதை தைத்து கொண்டு இவ்வளவு சந்தோஷத்தோடு கொடுக்கும் பொழுது தாத்தாவுடைய முகத்தில் அவ்வளவு மலர்ச்சி இல்லையே, மகிழ்ச்சி இல்லையே, என்ன விஷயம் கேட்டுவிட்டால், என்ன தாத்தா இவ்வளவு தூரம் நான் உங்களுக்காக எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன், நீங்க அவ்வளவு சந்தோஷப்படவில்லையே. அப்பொழுது தாத்தா கூறினார், மகளே நீ எனக்காக செய்து விட்டு வந்தது ரொம்ப நல்ல காரியம்தான், ஆனால் இதை செய்வதற்காக என்று சொல்லிவிட்டு நீ என்னிடத்தில் ஒரு சில நாட்களாய் வந்து பேசவில்லையே, என்னோடு கூட நீ சமயம் செலவு பண்ணவில்லையே, அது எனக்கு மிக பாரமாக இருக்கிறது என்று சொன்னார். அன்றைக்கு தான் அந்த பேத்தி புரிந்து கொண்டால், நான் தாத்தாவுக்கு பல காரியங்களை செய்வதை பார்க்கிலும் அந்த தாத்தாவோடு இருப்பதுதான் தாத்தாவுக்கு அதிக மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் விரும்புகின்றார், என் பிள்ளைகளே எனக்காக நீங்கள் பெரிய காரியங்கள் செய்கிறீர்கள், நல்லது, ஆனால் அந்த பெரிய காரியங்கள் நீங்கள் செய்கிறதை விட அதிகமாய் நான் எதை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்றால், நீங்கள் என்னிடத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் சமூகத்தில் வர வேண்டும், என்னோடு நீங்கள் பேச வேண்டும், என்னோடு நீங்கள் நேரத்தை செலவு பண்ண வேண்டும், அதுதான் என் உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று ஒன்றை புரிந்து கொள்வோம், இயேசு கிறிஸ்து தமது அன்பினாலே நம்மை கவர்ந்து இழுத்து கொண்டார். அந்த அன்பிலே நாம் எப்பொழுதும் இணைந்திருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அந்த அன்பின் வல்லமை என்று சொல்லுவது மகா பெரியது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த அன்பு என்று சொல்லுவது அது ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப வல்லமையானது. இன்றைக்கு தேசத்திலே பல சட்டத்திட்டங்களை வைத்து அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு பல தண்டனைகளை நியமித்து எப்படியாயிலும் மக்களை திருத்த வேண்டும் என்று ஒவ்வொரு தேசங்களும் செயல்படுகின்றன. எல்லா அமைப்புகளும் அப்படித்தான் செயல்படுகின்றன. அதே நேரம் ஒன்றை சிந்தித்து பாருங்கள், இந்த சட்டத்திட்டங்கள் நமக்கு தேவை, சட்டத்திட்டத்தில் கீழ்ப்படியாதவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதும் மக்களுக்கு தெரிய வேண்டும், அப்போதான் அவர்கள் திருந்துவார்கள். ஆனால் இதிலெல்லாம் மேலாக அன்பு செலுத்த ஆரம்பித்தோம் என்றால், அக்கிரமக்காரர்களையும் பொல்லாதவர்களையும் மோசமாக நடந்து கொள்ளுகிற தீவிரவாதிகள் போன்ற ஆட்களையும் கூட அன்பினாலே நாம் திருத்திவிட முடியும். ஹல்லேலூயா. அன்பு என்று சொல்லுகிறது தான் மனிதனை கவர்ந்து இழுக்கிறது. அடி என்று சொல்லுவது அவனை பயத்துக்குள் ஆக்கி நிர்பந்தப்படுத்தி அவனை ஒரு நல்லவன் போல் நடிக்க வைக்கிறதே ஒழிய அவனுடைய உள்ளத்தை நல்லவனாய் மாற்றவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு கொண்டு வந்த தேவ அன்புதான் இன்றைக்கு பொல்லாதவர்களை, குடித்து வரித்து போதையில் கிடந்தவர்களை அந்த அன்புதான் இழுத்து இன்றைக்கு சீஷர்களாய் உட்கார வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. மனைவி அடிக்கிறவர்களை, குடும்பத்தில் மோசமாய் நடந்து கொள்ளுகிறவர்களை, தெருவில் சண்டை போடுகிறவர்களை அந்த கிறிஸ்துவின் அன்புதான் இன்றைக்கு அணைத்து இழுத்து இன்றைக்கு நல்ல மனிதர்களாய் சாட்சிகளாய் கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற பல்வேறு கிரியைகள் செய்து கொண்டிருந்த நம்மையெல்லாம் இயேசுவின் அன்புதான் இழுத்து இன்றைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கின்றது. ஹல்லேலூயா. ஏமி கார்மைக்கேல் அம்மையாருடைய சாட்சியில் ஒரு பகுதி, அந்த சரித்திரத்தில், ஜீவிய சரித்திரத்தில் ஒரு பகுதியை நான் வாசித்திருக்கின்றேன். அந்த அவர்களுள் வாழ்ந்த காலகட்டத்திலே நெல்லை மாவட்டத்திலே ஜம்புலிங்கம் என்று சொல்லி ஒரு மனிதன், அவன் மிக ரொம்ப தீவிரவாதியாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதன். அவனுக்கு சாப்பாடு வேண்டுமென்றால் வழிப்பறி செய்வான், பல தீமைகள் செய்வான், இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் அந்த மனிதன் இந்த ஏமி கார்மைக்கேல் அம்மையார் என்கிற இயேசு கிறிஸ்துவின் மிஷனரியை, தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட அந்த பெண்மணியை அவன் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஒரு இருமுறை அவன் அவர்களை சந்தித்த பொழுது, எத்தனையோ சட்டத்திட்டங்கள் தேசத்தில் இருந்தும், அதிகாரங்கள் இருந்தும் அதற்கெல்லாம் பயப்படாமல் அவன் தொந்தரவுகள் செய்து கொண்டிருந்தவன், அவன் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் அன்பு அந்த தாயார் மூலமாக வெளிப்பட்டு அவன் அமைதலடைந்தான், அவன் திருந்தினான் என்கிற சரித்திரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த பொல்லாத மனிதர்களையும் திருத்தி
தம் பக்கமாக இழுத்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து தமது அன்பின் வல்லமையினாலே கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. இன்று முதலாவதாக இந்த அன்புக்கு நமது உள்ளங்களை திறக்க வேண்டும். ரோமர் 5:5 சொல்லுகின்றது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது, இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நமக்குள் ஊற்றப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த பரலோக தகப்பனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள அன்பு சுபாவ அன்பு, ஒரு நேச்சுரல் லவ். அந்த அன்பு சில வேளைகளில் அன்பு கூறும், பல வேளைகளில் அன்பு கூறாதால் முடியாது. இதுதான் உண்மை நிலை. ஒரு பெற்றோர் பிள்ளைகள் அன்பை பாருங்கள், நண்பர்களுடைய அன்பை பாருங்கள், கணவன் மனைவி அன்பை பாருங்கள், எல்லா அன்புகளுமே அது லிமிட்டேஷன்ஸ் உள்ளதாக இருக்கிறது. ஓரளவுக்கு எல்லாம் ஒத்து போகும் பொழுது அன்பு கூறும், கொஞ்சம் வித்தியாசமாய் சூழ்நிலைகள் மாறும் பொழுது அன்பே தணிந்து போகிறது. ஆனால் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் மூலம் நமக்குள் ஊற்றப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு 1 கொரிந்தியர் 13 தேவ அன்பின் குணாதிசயங்கள் எல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. அந்த தேவ அன்புதான் நமக்குள்ளேயும் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே இந்த தேவ அன்பு உங்கள் கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளை, நண்பர்கள், இப்படி அடுத்த நபர்களை எங்கே நேசிக்க முடியவில்லையோ அந்த இடத்துல இந்த தேவ அன்பு நாம் பயன்படுத்தலாம், நேசிக்க முடியும். ஹல்லேலூயா. என்னால், என்னுடைய சுபாவ அன்பினால் என் மனைவியை நேசிக்க முடியவில்லை, என் நண்பனை நேசிக்க முடியவில்லை, என் பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்க முடியவில்லை, என் உடன் வேலையாளை நேசிக்க முடியவில்லை. உண்மைதான். ஆனால் எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பு சத்துருக்களையும் கூட நேசிக்கிற அன்பு. ஹல்லேலூயா. முத்தத்தினால் காட்டி கொடுக்க வந்தவனை சிநேகிதனே என்று கள்ளங்கபடல்லாத இருதயத்தோடு கூப்பிட்ட அன்பு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தன்னை கொடூரமான முறையில் அடித்து வேதனைக்குள்ளாக்கி சிலுவையிலே தொங்க விட்ட பொழுது, அந்த அடியின் வேதனைகளுக்குள் இருக்கும் பொழுதே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அந்த அக்கிரமக்காரருக்காய் வேண்டிக் கொண்ட அன்பு. ஹல்லேலூயா. பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்து தன்னை பரிகசித்து நிந்தித்து அவமானம் பேசிக் கொண்டிருந்தவன் திடீரென்று ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும் என்று அவன் திருந்தின பொழுது, அந்த கள்ளனையும் இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்ன அன்பு, மன்னித்த அன்பு, ஏற்றுக்கொண்ட அன்பு. ஹல்லேலூயா. இந்த அன்புதான் தேவனுக்குள் இருக்கிற அன்பு. அது கிறிஸ்து இயேசு மூலமாய் உலகத்திற்கு வெளிப்பட்டது, பரிசுத்த ஆவி மூலமாய் நமது உள்ளங்களிலேயே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே இந்த விசேஷித்த அன்பை பெற்ற தேவ ஜனங்களாகிய நாம் மற்ற சுபாவ அன்பை கொண்டு என்னால் நேசிக்க முடியவில்லை என்ற கட்டம் வரும் பொழுது இந்த அன்பை அங்கே பயன்படுத்த வேண்டும். அது நம்முடைய உள்ளத்தில் தான் இருக்கிறது, அதை ரிலீஸ் பண்ணுங்கள். டேங்க் நிறைய தண்ணீர் இருக்கிறது, எப்பொழுது தேவையோ பைப்பை திறந்து அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதே போல பரிசுத்த ஆவியில் நிரம்பும் பொழுதெல்லாம் தேவ அன்பு நமக்குள் வருகிறது, எப்பொழுது அது தேவையோ அதை நீங்கள் திறந்து பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இப்படியாக முதலாவது நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படுவோம். அந்த அன்பினால் ஒவ்வொரு நாளும் இன்னும் 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 இழுக்கப்பட்டு இயேசுவின் பக்கத்தில் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. அதிகாலை எழும்பி ஜெபம் தொடங்கும் பொழுது இயேசுவின் அன்பினால் நிரப்பப்படுங்கள். அந்த அன்பினால் நிரப்பப்படும் பொழுது அவருடைய சமூகத்தை நாம் அடைய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது கடமையே என்று சொல்லி வாசிக்காமல், அந்த இயேசு எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், என் தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்று அந்த அன்பின் அடிப்படையிலே, அப்பா உங்க வார்த்தையை வாசிக்கிறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க, இதோட அர்த்தத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க என்கிற அந்த ஒரு அன்பின் அடிப்படையிலே நாம் நெருங்கும் பொழுது அவர் பேசுவதை இந்த வசன வாசிப்பின் நடுவிலே உணர முடியும். ஹல்லேலூயா. ஒரு தேவ செய்தியை கேட்க ஆயத்தமாகும் பொழுது, இந்த பாஸ்டர் என்ன பேச போகிறாரோ எனக்கு தெரியவில்லை, ஆனால் அப்பா நீங்க தான் என்னோட பேச வேண்டும், இந்த ஊழியர் மூலமா என்னோடு பேசணும், இன்னைக்கு உங்க வார்த்தையை கேட்க நான் ரொம்ப ஆசையா வந்திருக்கிறேன் என்று அந்த அன்பை நீங்கள் அங்கே பயன்படுத்துங்கள். நிச்சயம் அவர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. இப்படியே கிறிஸ்துவுக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும்
அவருடைய அன்பை அளவில்லாமல் நாம் கொண்டு வருவோம். நமக்குள் ஊற்றப்பட்ட அந்த அன்பை எடுத்து பயன்படுத்துவோம். அன்பினால் நாம் ஏவப்பட்டு பவுல் சொல்லுகிறார் அல்லவா, அவர் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். நெருக்கி அவரை ஏவுகிற அந்த கிறிஸ்துவின் அன்பினால் தான் ஒரு பட்டணத்தில் கல்லறிந்தாலும் அடுத்த பட்டணத்துக்கு தொடர்ந்தும் சென்று இயேசு இரட்சகர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவரை எவ்வளோ பட்டணங்களிலே நெருக்கினாலும் அவர் ஓய்ந்து போகிறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஹல்லேலூயா. அன்பினால் ஏவப்பட்ட ஊழியம், அன்பினால் நிறைந்த வேத வசன தியானம், அன்பினால் நிறைந்த ஒரு ஜபம், அன்பினால் நிறைந்த ஒரு பாட்டு, அன்பினால் நிறைந்த ஒரு ஆராதனை, அன்பினால் நிறைந்து இயேசுவுக்காக ஊழியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் இயேசு விரும்புகிறார். அந்த நேசத்தை, அந்த அன்பை, அந்த அவரோடு இருக்கும் அனுபவத்தை குறைத்து கொண்டு அவருக்காக செய்கிற காரியங்களை மட்டும் நாம் பெருக்கிக் கொண்டோம் என்றால் அவர் சந்தோஷப்படுவதில்லை. இதை புரிந்து கொள்வோம். இயேசு நம்மை தமது அன்பினால், அன்பின் வல்லமையினால் இழுத்து கொண்டே இருக்கிறார். அந்த அன்புக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அது பவர்ஃபுல்லா உங்களை இயேசுக்கு நேரா இயேசு வண்டையில் இழுத்து கொண்டே இருக்கும். அப்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம், பரிசுத்த ஜீவியம், விசுவாச வாழ்வு, அன்பு வாழ்க்கை எல்லாம் பிரகாசமாக எழுப்பும். ஹல்லேலூயா. இன்னொன்று, நம்மிலிருந்து வெளிப்படுகிற இந்த தேவ அன்பு அன்புக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற உலக மக்களை இயேசுவுக்கு நேராக இழுத்து அவளுக்கு திருப்தியான நல்வாழ்வை கொடுக்க முடியும். ஆமேன். நாம் மட்டும் இந்த அன்பை அனுபவிப்பது ஒரு காரியம், ஆனால் அதை மட்டும் அனுபவித்துவிட்டு சுயநலமாய் நாம் இருக்க முடியாதல்லவா. நாம் இந்த அன்பு காணாமல் தற்கொலைக்கு நேராய் போகிற சில ஆத்துமாக்களை குறித்து பாரப்பட வேண்டும். இந்த அன்பு இல்லாதபடியினால் டைவர்ஸுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற குடும்பங்களை குறித்து நாம் பாரம் கொள்ள வேண்டும். இந்த அன்பு இல்லாத காரணத்தினால் ஒருவருக்கொரு சண்டை பிடித்து தன் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறவர்களை நினைவு கூற வேண்டும். இந்த அன்பு குடும்பத்தில் இல்லாதபடியினாலே குடிப்போம், வெறிப்போம் என்று சொல்லி போதைக்கு அடிமையாய் போனவர்களை குறித்து நாம் பாரப்பட வேண்டும். எத்தனை விதமான தீய காரியங்களுக்குள் மனிதன் செல்லுகின்றான், அதற்கெல்லாம் ஒரு மிக முக்கிய காரணம், அவன் எதிர்பார்த்த அன்பு அவனுக்கு கிடைக்க வேண்டிய இடத்திலிருந்து கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. அது கிடைக்காது, மனிதனிடத்திலே கிடைக்காது, இந்த உலகத்திலே அது கிடைக்காது. உலகமே சுயநலம் நிறைந்த உலகம். எனக்கு நீ தேவை என்றால் நான் அது மட்டும் உன்னை நேசிப்பேன், அவ்வளவுதான். ஒரு பசு ஒரு கன்றுக்கு பால் கொடுக்கிறது, பசுக்கு கட்டாயம் பால் கொடுத்தாக வேண்டும். அதனால் அதுவரைக்கும் கன்றை முட்டி மோதி நேசித்து நாக்கினால் நக்கி அது அன்பு பாராட்டி கொண்டே இருக்கும். அந்த கன்றுக்கும் பால் தேவை, அதனால் தாயை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். இனி இந்த தாயினுடைய பால் எனக்கு தேவையில்லை என்று சொல்லும் பொழுது அது தாயை மறந்து ஓடி போகும். இந்த தாய் பசுவும் அந்த கன்றை மறந்துவிடும். இதுபோலதான் இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் இருந்து கொண்டு இருக்கிறது. இதனால் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையான அன்பு இயேசுவிடத்தில் இருக்கிறது. பரிசுத்தாவின் மூலம் இந்த உலகத்தில் தாராளமாய் சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதையெல்லாம் பெற்று அனுபவிக்கின்ற தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த அன்பை நீங்கள் கொடுக்கின்றீர்களா? உங்கள் சொந்த கணவனுக்கு மனைவிக்கு இந்த அன்பை நீங்கள் கொடுக்கின்றீர்களா? உங்கள் உறவினர்களுக்கு இந்த அன்பை கொடுக்கின்றீர்களா? உங்களுடைய இன்லாஸ், உங்களுடைய மருமகன் மருமகள் மற்றும் உங்களுடைய அந்த மாதிரிப்பட்ட மைத்துனர்கள் என்று சொல்லுகிற அந்த எல்லா உறவுகளிலும் இந்த அன்பை நீங்கள் கொடுக்கின்றீர்களா? அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு இந்த அன்பை கொடுக்கிறீர்களா? உடன் வேலை பார்க்கிறவர்களுக்கு கொடுக்கிறீர்களா? உங்களுக்கு கீழே பணிபுரிகின்ற உங்களுடைய சபார்டினேட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கின்றீர்களா? தயவு செய்து யோசித்து பாருங்கள். இந்த அன்பை பெற்றும் அதன் மதிப்பை அறியாதபடி நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த அன்பு உங்களை திருப்தியாக்கும், உங்களை அந்த அன்பின் வல்லமை இயேசுக்கு நேராக இழுக்கும். இயேசுக்கு நேராக இழுக்க இழுக்க நம்முடைய பிரகாசம் பெருகி கொண்டே வரும். ஹல்லேலூயா. இனி ஒன்று, நாம் இந்த அன்பை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுக்கணும். அவர்கள் அறியாமையினாலே நம்மை நிந்திப்பார்கள், நம்மை விரோதிப்பார்கள், நமக்கு விரோதமாய் தீய காரியங்களை செய்வார்கள். ஆனாலும் நாம் அந்த நேரத்தில் தேவ அன்பினால் நிறைந்து
இவ்வளவு தீமை செய்கிறார்களே, இவள் அறியாமையினால் செய்கிறார்கள், மன்னியும் ஆண்டவரே, இவர்களை திருத்தும் அப்பா, நல்வாழ்வை கொடுமப்பா என்றுதான் ஜபிக்க வேண்டுமே ஒழிய அவனுக்கு நாம் தீமை நினைக்க கூடாது. ஹலேலூயா. இந்த அன்பின் வல்லமை என்பது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு வல்லமை. இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்திலே மனிதர்களிடத்திலே இதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து முறுமுறுத்து கசந்து கொண்டு அப்படிப்பட்ட நிலையில் ஆகிவிடாதிருங்கள். உலகம் மாயையாய் இருக்கிறது, மனித அன்பு மாயையாய் மாறி போகிறதாக இருக்கின்றது. ஆனால் இயேசுவின் அன்பு அது மாறாதது, அது வல்லமை நிறைந்தது. அந்த அன்புக்கு மட்டும் நல்லா இடம் கொடுங்க, அதுவே உங்களை இழுத்து இழுத்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன்னத நிலைகளுக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. ஆமென். சேர்ந்து பாடுவோம். தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு, நான் பாடினது போல இந்த அன்பின் வல்லமைக்கு நமது வாழ்வில் இடம் கொடுப்போம். இந்த அன்பின் வல்லமை நம் மூலம் மற்றவர்களுக்கு கடந்து சென்று அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர நாம் ஒரு வழியாக இருப்போம். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். யோவான் சுவிசேஷம் 6:68 வசனத்தை வாசியுங்கள். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இயேசு கிறிஸ்து தன் பட்சமாய் நம்மை இழுப்பதற்கு பயன்படுத்தின இன்னொரு அழகான வல்லமை அவருடைய வார்த்தையின் வல்லமை. ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் வல்லமை நம்மையெல்லாம் அவருக்கு பின் செல்ல வைத்திருக்கிறது. இரண்டாவதாக அவருடைய வார்த்தையின் வல்லமை. பேதுருவை, சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருந்த பொழுது பேதுரு சொன்னார், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? வேறு யாருக்கு பின்னாலே நாங்கள் போக முடியும்? உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பேதுரு சொல்றார், நாங்கள் உங்களை பின்பற்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா ஆண்டவரே? உங்ககிட்ட என்ன இருக்குது? நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கிறது. உலகத்திலே நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, ஆனால் அவைகளில் ஜீவன் இல்லை. ஆனால் உங்க வார்த்தையிலே இயேசுவே ஜீவன் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்க வார்த்தையிலே நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆமென். உலக வாழ்க்கைக்குள்ள ஜீவன் மட்டுமல்ல, நித்திய நித்திய காலமாய் அழிந்து போகாத நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தைகள் நீங்க பேசிக்கொண்டே இருக்கிறதுனால நாங்க உங்களை விட்டு வேறு யாரிடத்தில் போக முடியும்? ஹல்லேலூயா. வார்த்தை என்பது மனித வாழ்க்கையில் மிக முக்கியம். ஒரு குடும்பத்தில், ஒரு வீட்டுக்குள் ஒரு நாள் 24 மணி நேரம் எவ்வளவு வார்த்தைகள் பேசப்படுகிறது, ரெக்கார்ட் பண்ணி பார்த்தால் தெரியும். மனிதர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பேசுகின்ற பாக்கியத்தை மனிதர்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். இது ஒரு நல்ல தொடர்பு சாதனமாக இருக்கின்றது. இந்த வார்த்தையை வைத்து பல காரியங்களை நாம் செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். உலகத்திலும் மக்கள் பல வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை, தேவன் வெளிப்படுத்துகிற வார்த்தை என்று சொல்லுவது, நாம் பேசுகிற எல்லா வார்த்தைகளை விட ரொம்ப வித்தியாசமானது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உள்ளத்தில் வரும் பொழுது அவைகள் ஒரு விதை போல கடந்து வரும். ஒரு விதை என்று சொல்லும் பொழுது அது சின்னதாக இருக்கும். ஆனால் அந்த விதையை மண்ணுக்குள்ளே நாம் வைக்கும் பொழுது அதுக்குள் இருக்கிற ஜீவன் அங்கே கிரியை செய்யும். அந்த ஜீவன் கிரியை செய்து அது ஒரு செடியாக எழும்பி வருகின்றது. ஹல்லேலூயா.
அது ஒரு செடியாக வளர்ந்து எத்தனையோ பேருக்கு பிரயோஜனமாய் கனிகளை கொடுக்கின்றது. இவ்வளவு பிரயோஜனத்தை கொண்டு வர காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் அந்த மண்ணுக்குள் போட்ட ஒரு ஜீவ விதை. ஹலலூயா. இதே போல் மனித உள்ளங்களிலே, மனித உள்ளங்களாகிய நல்ல நிலங்களிலே தேவன் தமது வார்த்தையாகிய ஜீவ விதைகளை போடுகின்றார். நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிரசங்கத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தமது வார்த்தையாகிய ஜீவ விதைகளை போடுகிறார். உங்கள் உள்ளமாகிய நல்ல நிலத்திலே அது விழுகிறது. அந்த ஜீவ விதைகள் வளரும். ஏனென்றால் அதற்குள் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது முளைக்கும், அது வளரும், அது கனி கொடுக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எந்த வசனத்தை கேட்கிறோமோ அந்த வசனத்தின்படியான ஒரு கனி, ஒரு பலன், ஒரு கிரியை நமது வாழ்வில் வெளிப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு கேட்ட வார்த்தைகள் ஞாபகத்தில் இருக்கின்றது? ஒருவேளை நான் செய்கின்ற எல்லா பிரசங்கங்களும் எல்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் நமக்குள் விதைக்கப்படுகிற அந்த வார்த்தை இருக்கிறதே, அதுதான் விசேஷம். அது ஒரு பொழுதும் மறக்க முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு அப்படி ஒரு அனுபவம் உண்டு, உங்களுக்கும் இருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்க்கையில் எவ்வளவோ பிரசங்கங்கள் நாம் கேட்டிருப்போம், தேவ செய்திகள். ஆனால் என்றைக்கோ கேட்ட ஒரு சில வார்த்தைகள் இன்னும் அப்படியே நமக்குள் நினைவில் நிற்கிறது. நான் சொல்லுகிறது சரிதானே? ஆமேன். அதுதான் உங்களுக்குள் விதைக்கப்பட்ட வசனம். அந்த விதைக்கப்பட்ட வசனம் தொடர்ந்து வளர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். விதைக்கிறவனுடைய ஓமையிலே இயேசு அழகாய் சொல்லி இருக்கிறார், நாம் வழியருகே விதைக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு கவலை இனமா கேட்டு அசதியா இருந்து வசனத்தை கவனமாய் கேட்காமல் ஏனோ தானோ என்று இருந்தால் இந்த சர்ச்சை விட்டு வெளியே போகும் முன்னாடி சாத்தான் அதை என்ன செஞ்சிருவான்? எடுத்துட்டு போயிடுவான். பறவைகள் பொறுக்கிறது போல எடுத்துட்டு போயிடுவான். வீட்டுக்கு போகும்பொழுது பழைய நிலைமையிலேயே போய் சேருவோம். பிரயோஜனம் இல்லை. ஆகவே அந்த ஒரு உள்ளமாக நம்முடைய உள்ளம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டது. கற்பாறை நிலம் ரொம்ப ரொம்ப எமோஷனல், எமோஷனல் ஹார்ட். கேட்டவுடனே ஆகா, நான் இதை செய்ய வேண்டும், இப்படி வாழ வேண்டும், ரொம்ப ஆசை. உடனே முளை விட்டுறோம். அவசர அவசரமாய் சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அதை செயல்படுத்தும் பொழுது வெயில் அடிக்கும், வெயில் அதன் மேல் படும், சில எதிர்ப்புகள், சோதனைகள், அதற்கு சில தடைகள் அங்கே வரும் பொழுது அந்த வெயிலில் இங்கே இதுக்கு மண் அதிகம் இல்லாதபடியினால் வேறிட்டு நிற்க முடியாதபடி அது காய்ந்து தீந்து போகிறது. இதே மாதிரி சில உள்ளங்கள் உணர்ச்சியில் மட்டும் வசனத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். உள்ளத்தில் ஆவியில் அது கிரியை செய்வதற்கு தக்கதாய் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. எல்லாம் ஒரு மேலோட்டமாய் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்ச நாள் ஜீவிப்பார்கள். ஷூட்டிங் ஸ்டார்ஸ் மாதிரி அப்படி டக்கென்று எரிந்து விழுகிற நட்சத்திரங்கள் போல அப்படிப்பட்ட நிலை நமக்கு இருக்கக்கூடாது. மூன்றாவதாக, நல்ல மண்ணெல்லாம் இருக்கிறது அந்த நிலத்திலே, ஆனால் ஒரே முட்செடிகள், ஒரே முட்செடிகள். அதற்கிடையில் விதையை போட்டால் விதை ஜீவ விதையாக இருந்தாலும் அது வளர்கிறது. அந்த முட்செடிகள், முட்கள் வந்து அதை நெருக்குகிறது, வளர விடாமல் நெருக்குகிறது. அதனால் அதற்கு வளர முடியவில்லை, கனி கொடுக்க முடியவில்லை. இது இயேசு கிறிஸ்து சொன்னார், உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் பலவிதமான காரியங்களை குறித்த ஆசை இச்சைகள், இவைகள் தான் முட்செடிகள். உள்ளத்திலே, மனித உள்ளத்திலே வளர்கின்ற ஒரு முட்செடி கவலை. கவலை நிறைய வளரும் பொழுது வசனம் கிரியை செய்ய முடியாது. எனவே தான் ஆண்டவரே சொன்னார், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். பவுலப்போஸ்தலன் அதை எடுத்து சொன்னார். பிலிப்பியர் 4:6 சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதோட அர்த்தம் என்ன? ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வந்தவுடனே ஒரு கவலை உள்ளத்துல வருகிறது. இப்போ பவுல் சொல்லுகிறார், அந்த கவலை உள்ளத்துல எழும்பின உடனே அதை அப்படியே நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அந்த கவலையை உங்க உள்ளத்துக்குள்ள என்ன செய்யாதீங்க, வச்சிருக்காதீங்க. அந்த கவலையை உடனே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்திருங்க, அவர் கையில கொடுத்துருங்க. இந்த கவலையை நீங்கள் சுமந்தால் உங்களுக்கு சரீரத்துக்கு கஷ்டம் வரும், மனதுக்கு கஷ்டம் வரும், ஆவிக்குரிய பிரகாசம் இழப்பீர்கள், கேட்ட வசனத்தின்படி வாழவே முடியாது. உடனுக்குடன் கவலைகளை கர்த்தருடைய பாதத்திலே இறக்கி வைக்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை
வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உடனுக்குடன் அந்த கவலைகளை பாரத்தை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீயா இருக்க கற்றுக்கொண்டோம் என்றால் அதுதான் நல்ல நிலமாகிய உள்ளம். ஹல்லேலூயா. அங்கே அந்த கவலை என்கிற முட்செடி வளர முடியாது. அந்த முட்கள் எல்லாம் வெட்டி எறியப்பட வேண்டும், பிடுங்கி எறியப்பட வேண்டும். திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாய் நாம் இந்த உடைமுள்ளு மரங்களை பார்க்கிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெட்டினாலும் திரும்ப வளர்ந்துட்டே இருக்கும், முட்டு காடாத்தான் இருக்கும். கடைசியில் அதை வந்து வேரோட பிடுங்கி தள்ளி அது அந்த வேரெல்லாம் சுட்டரிச்சு போட்டா தான் அது என்ன செய்யும், அந்த முள்ளுக்காடை நம்ம திருத்தி எடுக்க முடியும். அதே மாதிரி தான் சிலருக்கு முட்காடுகளாக பயங்கரமான கவலைகள், சிலருக்கு ஐஸ்வர்யத்தின் மயக்கம். கஷ்டத்தில் இருந்த வேளையிலே இயேசு இயேசு என்று ஓடுவார்கள், ஜபம் ஜபம் என்று ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவார்கள். ஏன்னா சாப்பாட்டுக்கும் இயேசுவைத்தான் கூப்பிடணும், வஸ்திரத்துக்கும் இயேசுவைத்தான் கூப்பிடணும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னா இயேசுவைத்தான் கூப்பிடணும், வேற வழியே இல்லை. தரித்திரத்தில் இருந்த பொழுது யாரும் சொல்லி கொடுக்காமலே விசுவாசிகள் ஒரே ஜபம் 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 ஜபம். ஆனால் இப்பொழுது அந்த ஜபத்தை எல்லாம் கேட்டு தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். இப்போ ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இனி எப்படி ஐஸ்வர்யத்தை பெருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட ரப்பர் எஸ்டேட் வாங்க முடியுமா, இன்னும் ஒரு வீடு கூட கட்டலாமா, இன்னும் ஒன்று செய்யலாமா, எல்லாம் எவ்வளோ அடிஷன் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி. நீங்கள் நல்லா இருப்பதில் எனக்கு எந்த கோபமும் இல்லை, ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், கர்த்தருக்காக சாட்சியாக இருக்கணும். அதே வேளையில் இந்த ஐஸ்வர்யத்தில் என்ன செய்திடக்கூடாது, மயங்கிடக்கூடாது. அதோட அர்த்தம் என்ன, இந்த உலக பொருள் யாதொன்றும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வைக்கக்கூடாது. பணம் கையில் இருந்தால் தவறில்லை, பர்சில் இருக்கலாம், பீரோவில் இருக்கலாம், பேங்கில் இருக்கலாம், தவறில்லை. என்றைக்கு பணம் உள்ளத்துக்குள்ளே வந்துருச்சோ அதுக்கு பேர் தான் பண ஆசை. பிறகு பணம் எப்படி எப்படி பெருக்கலானே அந்த உள்ளம் சிந்தித்து கொண்டிருக்கும், அது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கும். உங்கள் வீடு நிறைய பொருட்கள் இருப்பது சந்தோஷம், ஆனால் பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். எந்த ஒரு பொருளாகிலும் உங்கள் உள்ளத்தில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கு பேர் பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனை. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். கவனிக்கின்றீர்களா, ஒரு சின்ன ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு அட்ராக்டிவான ஒரு பொருள், அந்த பொருளை அப்படியே அந்த உள்ளம் நேசிக்கும், உள்ளம் நேசிக்கும். அதை யாராவது தொட்டுட்டாங்கன்னா ரொம்ப ஆத்திரம் வரும், ஏன்னா அது உள்ளத்தை பாதிக்குது. அந்த அளவுக்கு ஏன் ஒரு பொருள் இடம் பிடிக்கிறது, ஒரு சொத்து, ஒரு கட்டடம், வீடை வந்து ரொம்ப அருமையாக கட்டினீர்கள், கத்தர் கிருபை செய்தால் நல்லது. ஆனால் அந்த வீடை வந்து எப்போவுமே ரொம்ப ஒரு விக்கிரகம் மாதிரி அந்த வீட்டை உள்ளத்தில் நீங்கள் சுமக்க ஆரம்பிச்சிங்கனாக்க அது கர்த்தருக்கு பிரியமல்ல. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பதவியில் வருகிற பதவி மயக்கங்கள், அதிகார மயக்கங்கள், இப்படி நிறைய இருக்கிறது. மனுஷன் அதில் மயங்கிடுறான். மயங்கும் பொழுது அதுதான் முட்செடி, உள்ளம் முட்செடியாய் மாறுகிறது. நல்ல செடிக்கு அங்கே இடம் இல்லை. அந்த முட்செடி தீமையான காரியங்களை செய்யும். முட்செடியான உள்ளம் முட்செடியிலிருந்து வரக்கூடிய பொல்லாத கசந்த கனிகளை கொடுக்கும். அது பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கும். அவனிடத்தில் நெருங்கி போனால் அவன் பேசுகிற வார்த்தைகள் முல்லை போல குத்தும், காயப்படுத்தும். இதுக்கெல்லாம் காரணம் கவலை நிறைந்த உள்ளங்கள் பேசுகிற வார்த்தைகள். ஐஸ்வர்ய மயக்கம் நிறைந்த, வரட்டு கௌரவங்கள் பெருமைகள் நிறைந்த அந்த உள்ளங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அநேகரை காயப்படுத்தும். பலவித ஆசை இச்சைகள், உலகத்திலே உள்ள சிற்றின்ப பிரியங்கள், மோசமான காரியங்கள் மேல் மனிதனுக்கு வருகிற ஆசைகள், இவைகள் பயங்கரமான முட்செடிகள். இவைகள் தான் மனித வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்திலே இவைகளெல்லாம் அகற்றி ஒரு நல்ல நிலமாய் நம்முடைய உள்ளம் மாறும் பொழுது இந்த ஜீவ விதைகள் ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இன்று பகல் வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்திற்கு இடம் கொடுங்கள், வசனத்தினால் நிரப்பப்படுங்கள். அந்த வசனத்துக்கு எவ்வளவு உள்ளத்தில் இடம் கொடுக்கிறீங்களோ அந்த அன்பு இழுத்தது போலவே இந்த வசனமும் உங்களை கிறிஸ்துவுக்கு நேராக என்ன செஞ்சிட்டு இருக்கோம், இழுத்துட்டே இருக்கும். வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை. சோர்ந்து இருக்கும் பொழுது ஆவலோடு பைபிளை திறந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை உங்களை கிறிஸ்துவின் அன்புக்கு நேராக இழுக்கும். ஹல்லேலூயா. ஆறுதலை தரும், அது கிரியை செய்யும், ஒரு வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுக்கும், ஒரு எச்சரிப்பை கொடுத்து ஆபத்தில் விழாதபடி நம்மை பாதுகாக்கும். இப்படி கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக இழுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதையே செகண்ட் பார்ட், நாம் இந்த வார்த்தையை அனுபவித்து இயேசுவுக்கு நேராக இழுக்கப்பட்டு இயேசுவை பின் செல்லும் பொழுதே
இந்த வார்த்தையை கேட்காமல் எத்தனையோ மக்கள் நரகத்தில் தங்கள் படுக்கையை போடுகின்றார்கள். ஒரு தடவை கூட இயேசு என்ற இனிய வார்த்தையை, இயேசு பாவத்தை மன்னிக்கிறார், இயேசு ஆத்மாவை ரட்சிக்கிறார், இயேசு நரகத்திலிருந்து மீட்டு பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவன் தருகிறார் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஒரு தடவை கூட கேட்காத மக்கள் எங்கேயோ அல்ல, நம்முடைய இந்திய நாட்டிலே இன்றைக்கு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! இந்த மக்களுக்கு இயேசுவை சொல்லுகிறது யார்? இந்த மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது யார்? அக்கிரமம் செய்கிறவர்களையும் பாதாளத்துக்கு நேராய் கடந்து செல்லுகிறவர்களையும் தன் பக்கமாய் இழுத்து நித்திய ஜீவனை கொடுக்கும்படியான வல்லமை படைத்த வார்த்தையை இந்த மக்களுக்கு அறிவிப்பது யார்? அன்பு சகோதரா, சகோதரி, வாலிப தம்பி, தங்கச்சி, உன்மேல் கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். உன் அக்கம் பக்கத்தாருக்கு என்னை பற்றி சொல் மகனே, உன் வேலை ஸ்தலத்தில் மற்றவர்களுக்கு என்னை பற்றி சொல் மகளே, நீ தூர இடத்திலே நடைபெறுகிற மிஷனரி ஊழியங்களுக்காக முழங்கால் மடக்கி ஜெபித்து அந்த வார்த்தை அங்கே செல்ல நீ உதவியாக இரு மகனே மகளே என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட்! ஹல்லேலூயா! இந்த பகல் வேளை கர்த்தருடைய ஊழிய அழைப்பை பெற்ற யாராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கையில் சுமந்து பல இடங்களுக்கு கடந்து செல்லும்படி தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேற கர்த்தருடைய கரத்திலே அதற்காய் அர்ப்பணித்துக் கொடுங்கள். ஒருவேளை முழுநேர ஊழிய அழைப்பு எனக்கு நேராய் வரவில்லை, நீங்கள் கிடைக்கிற நேரங்களை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண். சொந்த பிள்ளைகளுக்கு திருவசனத்தை எடுத்து சொல்லுங்கள், உங்களிடத்தில் வருகிற நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு சொல்லுங்கள். என்னை போல மைக் பிடித்து பிரசங்கம் பண்ணித்தான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை, சம்பாஷணை மூலமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா! சாதாரணமாய் பேசும் பொழுது சொல்லுங்கள், வசனத்தின் கருத்துக்களை பேசுங்கள். நான் காலையில பைபிள் வாசித்தேன் பிரதர், இப்படி ஒரு வசனம் என்னை தொட்டது, நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் சொல்றேன் அப்படி சொல்லி அந்த ஆளுக்கு அந்த வசனத்தை சொல்லுங்கள். அந்த வசனம் அவருடைய அந்த வேதனையை நீக்குகிற ஒரு பரிகாரமான வார்த்தையாக இருக்கும். ஹல்லேலூயா! எனவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் அனுபவிப்போம், நாம் இடம் கொடுப்போம், நல்ல திறந்த உள்ளத்தோடு கூட கொடுப்போம், மற்றவர்களுக்கும் அந்த வார்த்தை என்ன செய்வோம், நாம் வெளிப்படுத்துவோம். ஹல்லேலூயா! உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சேர்ந்து பாடுங்கள். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நிக்கதோமோ என்று சொல்லுகிற யூத மத போதகன், மிகப்பெரிய மனிதன், அங்குள்ள சனகரியும் சங்க அங்கத்தினர். இந்த மனிதன் இயேசுவின் பால் இழுக்கப்படுகிறார். அவர் மனுஷர்களுக்கும் அதிகாரங்களுக்கும் பயந்து இரவு நேரத்தில் இயேசுவை தனிமையாய் சந்திக்கிறார். பாருங்கள், அவர் இருக்கிற சனகரியும் சங்க அந்த அங்கத்துவம் அவரை இயேசுக்கு நேராய் பப்ளிக்ல வருவதற்கு, பொது இடத்துல இயேசுவை அணுகுவதற்கு தடை செய்கிறது. அவருடைய உள்ளத்தில் இருக்கிற தயக்கம் அது தடுக்கிறது. ஆனாலும் இயேசுவை சந்திக்காம முடியாது, இழுக்கிறது, ஏதோ ஒன்று இழுக்கிறது. அதனால் இரவு வேளையிலே இயேசுவை சந்திக்க வந்தார். வந்து சொன்னார், உம்மோடு தேவன் இராவிட்டால் நீர் செய்கிறதான இப்படிப்பட்ட கிரியைகள் ஒருவனும் செய்ய முடியாது. அப்ப நிக்கதோமுவை இயேசுக்கு நேராய் இழுத்தது கர்த்தருடைய கிரியைகள். ஹல்லேலூயா! தேவனுடைய கிரியைகளின் வல்லமை, அற்புதங்களின் வல்லமை, அந்த கிரியைகள்
ஆண்டவுடைய பவர் ஆஃப் ஹிஸ் வர்க்ஸ், ஆண்டவுடைய செயல்பாட்டில் இருக்கிற அந்த வல்லமை இந்த மனிதனை இழுத்தது. நிக்கோதேமோ கர்த்தருடைய அந்த கிரியைகளினாலே இழுக்கப்பட்டு ஒரு பெரிய விசுவாசம் வந்துவிட்டது. இந்த இயேசுவை எல்லாரும் சும்மா ஒரு தீர்க்கதரிசியோடு ஒப்பிடுறாங்க, ஆனால் தேவன் இவரோடு இருக்கிறார், இவர் மேசியாவாக இருக்க முடியும், ஏனென்றால் இவரிடத்தில் பலத்த செய்கைகள் வெளிப்படுகிறது என்று சொல்லுகிற ஒரு விசுவாசத்தோடு அவன் இந்த கிரியைகளினாலே இழுக்கப்பட்டான். இந்த அன்பானவர்களே, நம்மில் பலர் கூட வியாதியாக இருந்தோம், மரண படுக்கையில் இருந்தோம், டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன், இயேசு எனக்கு அற்புத சுகம் கொடுத்தார் என்று சொல்லுகிற சாட்சியினாலே அந்த வல்லமையை, அந்த கிரியையின் வல்லமையை கண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கடனிலே சிக்குண்டு கிடந்தேன், இயேசு எனக்கு அந்த நேரத்தில் வந்து அற்புதம் செய்தார். பல பிரச்சனைகளுக்குள் சிக்குண்டு எனக்கு வாழ முடியாத நெருக்கத்தில் இருந்தேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். பேய் பிசாசுகள் என்னை ஆட்கொண்டு அலைக்கழித்துக் கொண்டு இருந்தன, இயேசு எனக்கு பிசாசின் கிரியைகளை அழித்து விடுதலை தந்தார். இப்பேற்பட்ட சாட்சிகள் அநேகம் உண்டு. இந்த கூட்டத்திலே நான் கேட்க விரும்புகிறேன், இப்படி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்ததுனாலே, சில கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்ததுனாலே நான் இயேசுவை பின்பற்ற தொடங்கினேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அநேகருடைய கரங்கள் இருக்கிறது. அநேகர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது அவருடைய கிரியைகளினாலே. மற்றவர்கள் செய்யக்கூடாத கிரியை இயேசு செய்கிறார். உலகத்திலே எங்கும் நடைபெற முடியாத சில கிரியைகளை இயேசு நமது வாழ்வில் செய்கிறார். அன்றும் செய்தார், இன்றும் செய்கிறார், இனியும் செய்வார். ஹல்லேலூயா. இந்த அற்புத கிரியைகள் தேவனுடைய அசாதாரணமான கிரியைகள். தேவன் சகலத்தையும் செய்கிறார். இயற்கையின் சூழ்நிலைகளை கூட தமது பிள்ளைகளுக்காக தேவன் செயல்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். செங்கடலை இரண்டாக பிரித்து தம்முடைய ஜனங்களை நடத்தினார். பிரவாகித்து வருகிற யோர்தானை தடுத்து நிறுத்தி வழி உண்டாக்கி தன்னுடைய ஜனத்தை நடத்தினார். சூரியனை தன் நிலையிலே நிற்கும்படி கட்டளையிட்டு கிபியோனியர் மேல் யுத்தம் ஜெயிக்கும்படி தமது ஜனங்களுக்கு தேவன் கிருபை செய்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி கல்யாண வீட்டின் குறைபாடை தீர்த்து வைத்தார். மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினார். ஹல்லேலூயா. இயற்கையான பல காரியங்களின் மேல் அவர் அதிகாரத்தை வெளிப்படுத்தினார். கடல் மேல் நடந்தார், காற்றை அமைதலாய் இரு என்று சொல்லி அதட்டினார். அற்புதங்களை பார்க்கும் பொழுது இயற்கையின் சகல காரியங்களின் மேல் இயேசுக்கு இருக்கிற அதிகாரம் வெளிப்படுகின்றது, கிரியைகள் வெளிப்படுகின்றது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். இந்த அற்புதங்களை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும். கெமிஸ்ட்ரியில ஆண்டவர் ரொம்ப அற்புதங்கள் செய்திருக்கிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். பயாலஜியில நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறார், சுவாலஜியில நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறார், பிசிக்ஸ்ல நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறார். எந்த ஒரு காரியத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலும் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் அற்புதங்கள் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் அற்புதம் இயேசு செய்கிறார். இந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த சரீரம், மண் சரீரம், அதில் வருகிற வியாதிகளை இயேசு சுகமாக்கி அற்புதம் செய்கிறார். ஆமேன். இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள், அவைகள் மனிதனுக்கு விரோதமாய் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அவைகளை துரத்தி அற்புதங்களை செய்கின்றார். பண விஷயத்தில் அற்புதங்களை செய்கிறார், பொருளாதாரத்தில் அற்புதம், வருமானத்தில் அற்புதம், விவசாயத்தில் அற்புதம், தொழிலில் அற்புதம், வேலைகளில் அற்புதம். சம்பளம் வரவில்லையா, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், அற்புதமாய் வரும். ஹல்லேலூயா. ப்ரமோஷன் கிடைக்கவில்லையா, அவரை நோக்கி கூப்பிடுங்கள், ஒரு அற்புத கிரியை அங்கே செய்வார். ஆமேன். உலக பிரகாரமான காரியங்களுக்கு மட்டுமல்ல, என்னால் ஜெபிக்க முடியவில்லை ஆண்டவரே, அவரை நோக்கி உண்மையான இருதயத்தோடு ஜெப வாஞ்சையோடு கேட்டு பாருங்கள், உங்களுக்கு ஜெபிக்கும்படியான ஒரு கிரியை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால வாசிக்க முடியலப்பா, இங்க வாசிக்கும் பொழுது சிந்தனை வேற எங்கேயோ ஓடிக்கொண்டே இருக்கிறது, பிறகு என்ன வாசித்தேன்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் உண்மையான இருதயத்தோடு, இந்த வேத வசனங்களுடைய அந்த தாற்பரியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டுமே என்ற உண்மையான இருதயத்தோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள், ஒரு கிரியை உங்களுடைய மனதிலே உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு சிந்தனையிலே தேவன் கிரியை செய்வார், தெளிவை தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய காரியம், என்னால ஆராதிக்க முடியலப்பா, உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள். சும்மா மேக்கப் மாதிரி எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, எனக்கு ஆராதிக்க முடியல, அதனால சும்மா உட்காந்து ஹல்லேலூயா அப்படி இப்படி சொல்றேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம வைக்கக்கூடாது. அப்படின்னா உண்மையாக ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி ஜோமனப்பா,
எனக்கு இன்னைக்கு விடுதலையா ஆராதிக்க முடியல, என்னுடைய குறைபாடை எனக்கு உணர்த்துங்க, எனக்கு அந்த விசேஷித்த கிருபையை தாங்கன்னு சொல்லி உண்மையான இருதயத்தோடும் ஆராதிக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடும் ஜெபித்தீர்கள் என்றால் அன்றைக்கு தான் விடுதலையா ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு மன்னிக்க முடியல ஆண்டவரே, நான் மன்னிக்க ரொம்ப விரும்புறேன். அநேக காரியங்கள் அறிவிலே இருக்கிறது. ஏன்னா நிறைய நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, வசனம் படிக்கிறோம், அறிவில் எல்லாம் இருக்கு, மன்னிக்கணும் அப்படின்னு தெரியும். ஆனால் இங்கே தான் இருக்கும், இங்கே வராது. அது இங்கே இருக்கிறதுனால அதை பயன்படுத்த முடியல. எது இங்கே வருதோ, இங்கே இருக்கும்போது அறிவு, உள்ளத்தில் வரும்பொழுது தான் அது விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் தான் கிரியையில் என்ன செய்யும், வெளிப்படும். இன்னைக்கு வெறும் அறிவு, தலை அறிவை வைத்துக்கொண்டு அநேக கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், தேவ கிறிஸ்துவின் சாட்சிகள் எப்படி இருக்கிறார்கள் சொன்னால் எல்லாமே தெரியும், பைபிளில் எல்லாம் தெரியும், எல்லா சத்தியமும் தெரியும், எல்லா உபதேசமும் தெரியும். ஆனால் எத்தனை காரியங்கள் இன்றைக்கு செயலாகிறது, கர்த்தர் எத்தனை காரியங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்னு கேட்டால் நிறைய காரியங்களில் இல்லை. இது காரணம், நீங்கள் ஆசைப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் இதை அறிஞ்சிருக்கிறேன், இது மாதிரி நான் கட்டாயம் வாழணும். அதில் ஆசையோடு கூட ஒரு வைராக்கிய வாஞ்சை என்று சொல்லலாம், வைராக்கிய வாஞ்சை. நல்ல காரியங்களிலே ஒரு உறுதி வேண்டும், ஒரு வைராக்கியமாக கேட்கணும். ஆண்டவரே, கண்டிப்பாக நான் இவங்களெல்லாம் மன்னிக்கணும், பகை என்பது என உள்ளத்தில் இருக்கக்கூடாது, இந்த காரியத்தை நான் செய்யணும், நான் எனக்கு தாழ்மைப்படணும். ஆண்டவரே, தாழ்மை உள்ள இருதயத்தை தாரும். அந்த இடத்துல நான் பேசின வார்த்தை எனக்கு, நான் திரும்ப நினச்சி பார்க்குறேன், ஓ எனக்குள்ள ஒரு பெருமை இருக்குது, நான் கூட பெருமை இல்லைன்னு நினச்சிருந்தேன், ஆனால் அன்னைக்குவே பேசின ஒரு வார்த்தை எனக்கே சங்கடமாய் போய்விட்டது. ஐயோ, நான் அன்றைக்கு செயல்பட்ட ஒரு வார்த்தையில் தான் எனக்கு தெரியுது, எனக்குள்ளேயும் கொஞ்சம் பகை இருக்குது, எனக்குள்ளேயும் கொஞ்சம் பொறாம இருக்குது, கொஞ்சம் எரிச்சல் இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு ஆண்டோடு ஜோம் பண்ணா, எப்படி வியாதிக்காக ஜோம் பண்ணி சுகம் பெறுகிறோமோ அதை போலதான் இந்த ஆவிக்குரிய நோய்களுக்காகவும் குறைபாடுகளுக்காகவும் ஒவ்வொன்றுக்காக நாம அது தாபந்தத்தோடு செபித்தால் கர்த்தருடைய கிரியைகள் அங்கே வெளிப்படும். ஹல்லேலூயா. அவர் எல்லா பகுதிகளிலும் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன். அவர் கிரியை செய்ய செய்ய இந்த பலத்த செய்கைகளை, அற்புதங்களை நீங்கள் காணும் பொழுது இன்னும் இந்த இயேசுவை நெருங்கி வருவீர்கள், உத்தமமாய் பின்பற்றுவீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் உண்மையான ஜபத்தினாலும் வாஞ்சையுள்ள ஜபத்தினாலும் தான் தேவனுடைய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ரெண்டு வார்த்தையை திரும்ப உங்கள் இதயங்களில் பதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய கிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உண்மையான ஜபம், வாஞ்சையுள்ள ஜபம். உங்கள் ஜபத்தில் வாஞ்சை எந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை எந்த அளவுக்கு இருக்கிறது, உண்மை. சும்மா அதை உதட்ட அளவில் எல்லாரும் சொல்றாங்க, அல்லது நம்ம வந்து ஜபித்து பழகிட்டோம், நம்ம அப்படியே ஜபிச்சுட்டே இருப்போம், அப்படி அல்ல. உண்மையுள்ள ஜபம், வாஞ்சையுள்ள ஜபம் தேவனுடைய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக கொண்டு வரும். ஹல்லேலூயா. தேவ கிரியைகள் வெளிப்பட்டால் நீங்கள் இப்படி இருக்க மாட்டீர்கள், இன்னும் விடுதலையோடு நீங்கள் எழும்ப முடியும். ஹல்லேலூயா. தேவ கிரியைகள் கடைசியாய் நான்காவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தின் மூலம் நம்மை எல்லாம் தம்மண்டை இழுத்து கொள்ளுகின்றார். அதை குறித்து வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 1:39. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்திரேயா என்பவரும் இன்னொரு நபருமாக யோவான் ஸ்நாபகனுக்கு சீடர்களாக அவரை பின்பற்றினார்கள். அப்பொழுது யோவான் ஸ்நாபகன் இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிமுகம் செய்து இவரை பின்பற்றும்படி சொன்னார். உடனே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவுடனே அவர்கள் வந்து கேட்டார்கள், நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று சொன்னார்கள், கேட்டார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், வந்து பாருங்கள். உடனே அவர்கள் சென்று இயேசுவோடு ஒரு நாள் இரவு அவர்கள் தங்கி இருந்தார்கள். ஹல்லேலூயா. தங்கி இருந்த உடனே பாருங்கள், இந்த அந்திரேயா ஓடி போய் பேதுருவாகி அவருடைய சகோதரனை இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிலிப்பு என்பவர் ஓடி சென்று நாத்தான்வேலிடத்திலே சொல்லி அழைத்து கொண்டு வருகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் சொல்லுகிறார், பிலிப்பு சொல்லுகிறார், வேதாகமத்தில் எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனங்களிலும் அந்த நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று சொன்னான். 45 கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே தூரானுமாகிய இயேசுவே என்றான். இப்பொழுது பாருங்கள்,
இந்த அந்திரேயா பிலிப்பு போன்றவர்களை எல்லாம் கவர்ந்தெழுத்தது அவருடைய வாழ்வு, his life. ஹல்லேலூயா. அவரோடு கூட இருந்து பார்த்தார்கள், அவர் எப்படி பேசுகிறார், அவர் எப்படி செயல்படுகிறார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவருடைய சாட்சியை அவர்கள் பார்த்தார்கள். கண்டு அந்த வாழ்க்கை அவர்களை இழுத்தபடியினாலே, கவர்ந்தபடியினாலே, இப்படிப்பட்ட வாழ்க்கையுடைய இவரைத்தான் எங்கள் குருவாக கொள்ள வேண்டும், எங்கள் மேசியா இவர்தான், எங்கள் ஆண்டவர் இவர்தான் என்று சொல்லி அன்று முதல் உத்தமமாய் இயேசுவை பின்பற்றினார்கள். ஹல்லேலூயா. இன்று நாம் சவாலாக சொல்ல முடியும், இந்த உலகத்திலே எத்தனையோ மகான்களையும் தெய்வங்களையும் பற்றின சரித்திர புத்தகங்கள் இருக்கின்றன, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த சரித்திரத்தை நீங்கள் வாசித்து அறியும் பொழுது அவர் ஒருவரே அப்பழுக்கற்ற பரிசுத்தராய் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவிடத்தில் ஒருவனும் ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. அப்பழுக்கற்றவர், குற்றமற்றவர். இந்த பூமியின் முகத்தில் நின்று கொண்டு இயேசு கேட்டார், என்னிடத்தில் குற்றம் உண்டென்று உங்களில் யார் சொல்ல முடியும், உங்களில் யார் சொல்ல முடியும்? இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அந்த யூத மத தலைவர்கள் முதலே தங்கள் உள்ளத்திலே தீர்ப்பு எழுதி விட்டார்கள். இப்ப அவர்கள் உள்ளத்திலே கொண்டிருந்த தீர்ப்பை எப்படி நிறைவேற்றுவதென்று நல்ல இந்த மாதிரிப்பட்ட பொய் சாட்சிகளை எல்லாம் தேடி எப்படியாவது விசாரணையில் இவரை வந்து ஒரு குற்றவாளியாக மாற்றி இவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அவருடைய முயற்சி கடைசி வரை படுதோல்வி அடைந்தது. ஒரு குற்றச்சாட்டும் பண்ணவே முடியவில்லை. ஹல்லேலூயா. குற்றச்சாட்டு ஒன்றும் நிற்கவில்லை. அந்த பிலாத்து என்கிற கவர்னர் சொல்லிட்டார், இவர் நீதிமான். இவர் யாரு? நீதிமான். அவருடைய மனைவி சொல்லிவிட்டார்கள், இவர் நீதிமான். அவரை முத்தத்தினாலே காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து போய் சொன்னான், குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி அவன் நான்கு கொண்டு செத்து போனான். அவன் கொடுத்த சாட்சி, அவருடைய ரத்தம் குற்றமற்றது. ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியமான ஒரு சாட்சி. அது மட்டுமல்ல, அந்த சிலுவையில் அவரை அறையக்கூடிய அந்த தண்டனையை வழங்கக்கூடிய பொறுப்பு ஒரு நூற்றுக்கு அதிபதி கையில் கொடுக்கப்பட்டது. அந்த நூற்றுக்கு அதிபதி அதை முழுசும் நிறைவேற்றி முடிச்சுட்டு அவர் சொல்லுகிறார், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. தீர்ப்பு எழுதி சிலுவைக்கு அனுப்பின கவர்னர் முதல் அவரை காட்டி கொடுத்த மனிதன் வரைக்கும் அனைவரும் வாய் திறந்து சொன்னார்கள், இவர் நீதிமான், இவர் குற்றமற்றவர், இவர் தேவகுமாரன். ஆமென். அப்படிப்பட்ட சாட்சி உடையவர். ஆனால் எல்லாரும் சேர்ந்து தங்களுடைய பதவிக்காக, தங்களுடைய காரியங்களை காப்பாற்றுவதற்காக இயேசு என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைந்தாங்க. ஆனால் மேலே பார்க்கும் பொழுது தேவனுடைய நோக்கம் முழு மனுக்குலத்தையும் நரக பாதாளத்திலிருந்து மீட்டெடுத்து சாத்தானன் அதிகாரத்திலிருந்தும் பாபத்தின் அகோரத்திலிருந்தும் விடுதலை செய்யும்படி இரட்சகராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறி தன் ஜீவனை கொடுத்து மனுக்குலத்தின் உலக இரட்சகராய், ஏக இரட்சகராய் விளங்க வேண்டும் என்பது தேவ சித்தம். அதுதான் சிலுவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இயேசுடைய வாழ்க்கை, ஒரு குற்றம் இல்லாத வாழ்க்கை, இவரை தைரியமாய் பின்பற்றலாம். அல்லேலூயா. சிலருடைய சரித்திரங்களை பார்த்தா, நான் வந்து கேலி பண்ணுவதற்காக சொல்லவில்லை, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையே சரி கிடையாது. அவர்களை நாம் பின்பற்ற முடியுமா? அது அவைகளை நாம் தெய்வம் என்று சொல்ல முடியுமா? அவைகளுக்கே ஒரு பரிசுத்தம் கிடையாது. அப்போ எப்படி அவர்களை பின்பற்ற முடியும்? அவைகளே சண்டை போடுகிறவைகளாக இருக்கிறது, அசுத்த வாழ்க்கை செய்கிறதா இருக்கிறது, பலவித காரியங்கள், பலதார மனம் செய்தது இருக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கிறது. பாருங்கள், எப்படி பின்பற்ற முடியும்? எப்படி அவைகளுடைய சரித்திரத்தை உங்கள் பிள்ளைகளாக குடும்பமாக சேர்ந்திருந்து நீங்கள் வாசிக்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டிலே அவருடைய வாழ்க்கை எந்த மேடையில் நின்றும் சவாலாக பேசலாம். ஹல்லேலூயா. ஒரு குற்றமும் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிலர் அவரை வேண்டுமென்றே குற்றப்படுத்தும்படி சில புத்தகங்கள் எல்லாம் எழுதி வெளியிடுகிறார்கள். உலக அளவிலே அவரை களங்கப்படுத்தும்படி பல முயற்சிகள் நடக்கிறது. எத்தனை புத்தகங்கள் எழுதினாலும் உண்மை சாட்சியை ஒருவரும் அளிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே நமக்கு வெளிப்படுத்தின ஒரு நல்ல சாட்சி வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்மை கவர்ந்துதான் இந்த இயேசுவை நாம் உத்தமமாய் பின்பற்றுகிறோம். கடைசி வரை பின்பற்ற வேண்டும். அடுத்து அந்த வாழ்க்கையை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீங்க பேசுறது போல பேசுற கிருபையை தாங்கப்பா. நீங்க மன்னித்தது போல மன்னிக்கிற கிருபையை தாங்க. நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ அப்படியே நானும் வாழ எனக்கு கிருபை செய்யுங்க. நான் உலகத்தான்
அல்ல என்று சொன்னார். இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தாலும் அவர் இந்த உலகத்தான் அல்லன்னு சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார். அதுதான் வேறுபாட்டின் வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. தாமரை இலை 24 மணி நேரம் தண்ணீருக்குள்ளதான் கிடக்கிறது, ஆனா ஒரு சொட்டு தண்ணீர் தாமரை இலையில் ஒட்டுவதே இல்லை. தண்ணீரை தூக்கி தாமரை இலையின் மேல விட்டீங்கன்னா அப்படியே உருண்டு உருண்டு ஓடி போயிடும், ஒரு தண்ணியும் இலையில ஒட்டாது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33.5 வருடம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு சுத்தமாக வாழ்ந்தார். ஹல்லேலூயா. இன்று கிறிஸ்தவர்களாகிய நாமும் அவரை பின்சென்று அவருடைய வாழ்க்கையை அடிச்சுவடாய் கொண்டு வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை சவாலாக இருந்து வல்லமையாய் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறது. இதே காரியத்தை இயேசுவை பற்றி நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கையுடைய இவர் தான் எங்கள் இரட்சகர், இவர் தான் எங்கள் ஆண்டவர் என்று புரிந்து இயேசுவை அவர்களும் பின்பற்ற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய அன்பின் வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, அவருடைய கிரியையின் வல்லமை, அவருடைய வாழ்க்கையின் வல்லமை, இந்த வல்லமைகள் நம்மில் அதிகமாய் கிரியை செய்ய இயேசுவை இன்னும் நெருங்கி வாழ்வோம், இன்னும் இயேசுவுக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு தேவனை நாம் நோக்கி பார்த்து ஜெபிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. உம்மை கண்டவன் விட்டு போவானோ, இந்த மண்டலம் பின்னால் செல்வானோ? உம்மை கண்டவன் விட்டு போவானோ, இந்த மண்டலம் பின்னால் செல்வானோ? உம்மா அல்லாதிருப்பானோ, உம்மா அல்லாதிருப்பானோ? அருளே அருள் நிறைவே, மக அன்பே உந்த அன்பாலே என்னை வெல்லாயே. ஓ அன்பனே, மக அன்பனே உந்த அன்பாலே என்னை வெல்லாயே. உம்மை கண்டவன் விட்டு போவானோ, இந்த மண்டலம் பின்னால் செல்வானோ? உம்மை கண்டவன் விட்டு போவானோ, இந்த மண்டலம் பின்னால் செல்வானோ? உள்ளங்களை நிரப்பட்டோம் எல்லா தேவ பிள்ளைகளும். ஆவியில் நிறைந்து தேவனுடைய கிரியைகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். வேதனையோடு வந்த சகோதரியே, கஷ்டத்தோடு வந்த சகோதரனே, உள்ளம் திறந்து இயேசுவை நோக்கி கூப்பிடு.
இயேசு தமது அன்பினால் நிரப்புவா, இயேசு தமது ஆவியினால் உண்மையான அன்பை உனக்குள்ளே கொண்டு வருவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் பின்னால வரைக்கும் உட்கார்ந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் வாய் திறந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த வேளை அவர் அன்பினாலே சந்திக்கிற வேளை, உங்களுக்கு அவர் வார்த்தைகளை தருகிற வேளை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, வியாதியோடு வந்திருக்கிறேன், பலவீனத்தோடு வந்திருக்கிறேன், அப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, உங்க கிரியை என்னுடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் இப்பொழுது கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அற்புதமாய் சுகமாக்குவார், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும், தேவனுடைய வல்லமை உன்னை சந்திக்கும். ஆமென், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். வல்லமை இறங்குவதாக, கிருபை உண்டாவதாக. ஓ ஷபலப கபலப சந்தரப கபௌரியா ரிகபலப ஷலப கபலப தீரபலப சந்தலப கபௌரியா. எஸ் ஓ லார்ட், எஸ் ஓ லார்ட். தேவனுடைய மகத்துவமான வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக, அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற தடைகள் மாறும்படியாக, தேவனுடைய வல்லமை அவர்களை நிரப்புவதாக, கர்த்தருடைய கிருபை அவர்களை நிரப்புவதாக. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். உங்க வாழ்க்கையினால் வருகிற பலன் எங்களை நிரப்பட்டும். உம்மை உத்தமமாய் பின்பற்றும் சீடர்களாக, உலகத்துக்கு பின்னே செல்லாதபடி, இயேசுவின் பின்னே வாழுகிற பிள்ளைகளாக, பாவத்தை நேசிக்காதபடி, சிற்றின்பங்களுக்கு நேராய் கடந்து செல்லாதபடி, பணாசை பொருளாசைக்கு நேராய் போகாதபடி, இயேசு மேலே ஆசை வைத்து பரலோக வாஞ்சையால் நிரப்பப்பட்டு தம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு இயேசுவை உத்தமமாய் பின்பற்றட்டும். இன்னும் அன்பை ஊற்றும், இன்னும் வார்த்தைகளால் நிரப்பும், இன்னும் வல்லமையான கிரியைகளை செய்யும் ஆண்டவரே. இன்னும் உமது வாழ்க்கையை குறித்த வெளிப்பாடுகளை தாருமப்பா. உம்மை பின்பற்ற கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் நாதா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேங்க் யூ லார்ட். அமைதியாய் அப்பா முகத்தை நோக்கி பாருங்க, ஒரு நிமிடம் அமைதியாய் அப்பா முகத்தை நோக்கி பாருங்க. ஓ ஃபாதர், வி லவ் தி ஃபாதர். உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களுக்காக உங்கள் குமாரனையே கொடுத்தீங்கப்பா. உங்கள் அன்பு எங்களால், எங்கள் மாம்ச புத்தினால் ரொம்ப புரிஞ்சிக்க முடியாதப்பா, ஆனால் உங்கள் ஆவியினால் உங்கள் அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளும்போது எவ்வளோ பரவசம், எவ்வளோ மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அந்த அன்பை எப்பொழுதும் புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை தாங்கப்பா. அந்த அன்பினால் அளவில்லாமல் நிரப்பப்படுகிற கிருபை தாங்கப்பா. அப்பா, ஓ க்ளோரி, உங்கள் ஆவியின் மூலம் அந்த அன்பை இன்னும் 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 எங்களில் ஊற்றுங்கப்பா. அந்த அன்பினால் நிறைந்து வாழ உதவி செய்யுங்க. தேவ அன்புக்குள் உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று யூதா எச்சரிக்கிறது போல, கடைசி காலத்தில் தேவ அன்புக்குள் முழுகி வாழும்படியான கிருபை தாங்க. ஒரு ஊருக்காய் தண்ணீருக்குள் முழுகி இருக்கும் பொழுது கெட்டு போகாமல் இருக்கிறது போல, எங்கள் வாழ்க்கை தேவ அன்புக்குள் எப்பொழுதும் முழுகி கெட்டு போகாமல் இருக்கணும். ஆண்டவரே, கிருபை ஊற்றுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்கள் பாதத்தில் மரியாள் உட்கார்ந்தது போல நீண்ட நேரம் உட்காரணும். இந்த பெத்தானியா மரியாளு கொடுத்த கிருபை எனக்கு தாருமப்பா. அந்த மகதலேனா மரியாள் உங்களை அவ்வளவு நேசித்து அப்பா அந்த உயிர்த்தெழுந்த முதல் காட்சியை பெற்றுக்கொண்டாளே, அது போன்ற அனுபவங்களை எனக்கு தாருமப்பா. ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க, அந்த ஆசை உள்ளங்களில் எழும்பும்படி உதவி செய்யுங்க. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசினதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு, அவருடைய வார்த்தை, அவருடைய கிரியை, அவருடைய வாழ்க்கை நம்ம இன்னும் அதிகமாய் அவருக்கு நேராக இழுக்க வேண்டும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்தாவியாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறபடியினால் ஸ்தோத்தரிப்போம். நம்மையும் சபையும் அந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். இந்த பரிசுத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். மெய்யாகவே நாங்கள் தியானித்த வசனங்களின்படியாக அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பிலும், ஆண்டவரே உமது வார்த்தையிலும், உமது வல்லமையான செயல்களிலும், உமது வாழ்க்கையிலும் நாங்கள் அதிகமாய் நிரப்பப்படவும்,
அவைகள் எங்களை இன்னும் இன்னமாய் உமக்கு நேராக இழுத்து நாங்கள் வல்லமையும் ஜீவனும் உணர்வும் உள்ள சாட்சிகளாக இயேசுவுக்காய் கடைசி மட்டும் பிரகாசிக்கும்படி அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று யோவான் ஸ்நாபகனை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி எங்களுக்கும் உண்டாகும்படி கிருபையாய் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆறுதல் காணாமல் வேதனையோடு பாரத்தோடு யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ அவருடைய உள்ளத்திலே உங்க வார்த்தை சுகத்தையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். விசுவாசம் என்கிற நல்ல காரியத்தை அவர்களுக்குள் எழுப்பும்படி ஜெபிக்கின்றோம். அப்பா, இந்நாட்களில் உமக்காக நாங்கள் ஜீவிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். எங்களோடு ஆராதனையில் வந்து பங்கு பெற்றிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காய் ஒரு விசை கூட ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. உங்க வருகை சமீபமா இருக்கிறது, எங்களை ஆயத்தப்படுத்தும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.